ஆணி மாத அமாவாசையை ஒட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராட குவிந்த பக்தர்கள். மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு. உள்ளாட்சி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றது. ஒற்றை தலைமை மோதலால் சின்னம் இருந்தும் சுயேட்சையாக களமிறங்கும் அதிமுக வேட்பாளர்கள். ஆன்லைன் சூதாட்டங்களை தடை செய்வதற்கான அவசர சட்டத்திற்கு தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். பாமக தலைவர் அன்புமணி உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் வரவேற்பு. ஆன்லைன் ரம்மி விளையாட்டை தடை செய்ய தேசிய அளவில் சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும். தமிழ்நாடு அரசின் நீதியரசர் சந்துரு தலைமையிலான குழு சமர்ப்பித்த அறிக்கையில் தகவல். சர்வதேச சந்தையில் இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத சரிவு. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு 78.66 ரூபாய் வீழ்ச்சி. நாற்பத்தி நான்காவது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் சென்னையில் நடப்பது தமிழ்நாட்டிற்கு பெருமை. சென்னையில் விளையாட்டு வீரர்களுக்கான மாநாட்டை தொடங்கி வைத்த முதலமைச்சர் பெருமிதம். வரி ஏய்ப்பு குறித்து தகவல் தெரிவிக்கும் அதிகாரிகளுக்கு வெகுமதி. 10 லட்சம் ரூபாய் வரை வெகுமதி தருவது தொடர்பான அரசாணையை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. பயங்கரவாதிகளின் ஊடுருவலை தடுப்பது தொடர்பாக கடலோர மாவட்டங்களில் பாதுகாப்பு ஒத்திகை. நாளை மாலை வரை ஒத்திகை நடைபெறும் என தகவல். சென்னை அண்ணா சாலையில் மருத்துவ உபகரணங்கள் விற்பனையாளரிடம் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி. 6 பேர் கொண்ட கொள்ளை கும்பல் அரிவாளால் வெட்டி துணிகரம். மத உணர்வை தூண்டியதாக டெல்லியை சேர்ந்த பிரபல பத்திரிகையாளர் கைது. 2018 பதிவிட்ட கருத்துக்காக 4 ஆண்டுகளுக்கு பிறகு கைது செய்யப்பட்டிருப்பதற்கு ராகுல் காந்தி உள்ளிட்டோர் கண்டனம். ஒன்றிய அரசு ரேஷன் கடைகள் தொடங்குவதாக கூறி பல கோடி ரூபாய் சுருட்டிய கும்பல். மெகா மோசடிக்கு மூளையாக செயல்பட்ட கோவை நபர் உத்தரப்பிரதேசத்தில் கைது. இந்தியாவில் ஒரே நாளில் 11,793 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. 24 மணி நேரத்தில் மேலும் 27 பேர் கொரோனாவால் உயிரிழப்பு. ஐபிஎல் வீரர்களைப் போல அதிமுக நிர்வாகிகளை எடப்பாடி விலை கொடுத்து வாங்கியுள்ளதாக டிடிவி தினகரன் விமர்சனம். 25 லட்சம் முதல் 5 கோடி ரூபாய் வரை நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. மறைந்த குணச்சித்திர நடிகர் பூ ராமு உடலுக்கு ஏராளமானோர் திரண்டு அஞ்சலி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் இரங்கல். கர்நாடகாவில் எலி தொல்லையில் இருந்து தப்பிக்க காவல் நிலையத்தில் பூனைகளை வளர்க்கும் போலீசார். கோப்புகளை எலிகளிடம் இருந்து காப்பாற்ற முடியவில்லை என்று வேதனை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.